தமிழ் வழி பள்ளிகள், தாய் தமிழ் பள்ளிகள் நலிவடைந்து வருகின்றன. ஏராளமான பள்ளிகள் மூடப்பட்டு இருக்கின்றன. இந்நிலையிலே அந்த பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு அரசே ஊதியத்தை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அரசு ஏற்கவில்லை, மறுத்து விடை அளித்திருக்கிறது. படிப்பதற்கு அனுமதி கிடைக்கவில்லை. எனக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று விண்ணப்பம் எழுதி முதல்வரிடத்தில் கொடுத்துவிட்டு காத்திருந்தேன். அப்போது துணை முதல்வர் வெளியே வந்து என் பெயரை சொல்லி அழைத்து என்னை கேட்டார். தமிழ் மீடியம் படிக்கிறாயா என்று கேட்டார். தமிழ் மீடியம் படிப்பதாக இருந்தால் இடம் உனக்கு உண்டு, ஓரிரு இடம்தான் காலியாக இருக்கிறது என்று சொன்னார். நான் உடனே அதற்கு இசைவளித்தேன். அப்படித்தான் எனக்கு இடம் கிடைத்தது. நான் தமிழ் வழியிலேயே படித்து வந்ததனால், ஆங்கிலத்தை ஒரு பாடமொழியாக மட்டும் படித்ததனால் முதுகலை வகுப்பிலே எனக்கு பெரும் போராட்டமாகிவிட்டது. அவர்களின் ஆங்கில உச்சரிப்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. நிறைய சொற்கள் அறிமுகம் இல்லை. ஆங்கில வழி பாடம் என்னை கடுமையான மன உளைச்சலுக்கு தள்ளியது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. படிப்பை கூட பாதியிலேயே விட்டுவிடலாமா என்கிற அளவுக்கு கடும் மன அழுத்தத்திற்கு நான் ஆளானேன். ஆனாலும் உன்னுடைய எதிர்காலம் பாழாகிவிடக்கூடாது, அதனால் நீ கட்டாயம் வர வேண்டும் என்று எனக்கு அறிவுரை சொல்லி இரண்டாவது ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக உனக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் வகுப்பிலே நீ அமர வேண்டும் என்று சொன்னார். செமஸ்டரிலே எழுதுகிற போது எல்லாவற்றையும் கிளியர் செய்தேன், பாஸ், தேர்ச்சி அடைந்தேன். ஆங்கிலத்தில் என்னால் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற முடிந்தது. இரண்டாவது ஆண்டிலே ஒரே ஒரு சைக்காலஜி, உளவியல் தொடர்பான ஒரே ஒரு பாடம் மட்டும் நான் தேர்ச்சி பெற முடியாமல் போனது. பிறகு அதை தனியே எழுதி தேர்ச்சி பெற்றேன். இலங்கையிலே மருத்துவத்தையே தமிழில் பயிற்றுவித்து வருகிறார்கள். தமிழ் இனத்திற்கு எதிரான அரசு அங்கே நடக்கிறது, சிங்கள அரசு. ஆனால் அங்கே மருத்துவமே தமிழில் பயிற்றுவிக்கப்படுகிறது. அங்கே முடியும் போது ஏன் இங்கே முடியாது என்கிற கேள்வியும் நமக்கு எழுகிறது. ஆயிரக்கணக்கான ஆரம்ப பள்ளிகளில் இப்போது தமிழ் பயிற்று மொழி என்பதே இல்லை என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது நாளடைவில் நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கும் இதை எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உள்ளது என்பதை நான் உணர்வேன். தமிழை பயிற்று மொழியாக்க வேண்டும், தமிழ் வழி கல்வியை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பின்பற்ற வேண்டும், தாய் தமிழ் பள்ளிகளை தமிழ் வழி பள்ளிகளை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலே அந்த ஆசிரிய பெருமக்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியத்தை அரசே ஏற்க வேண்டும், 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கக்கூடிய நெருக்கடியை தவிர்த்து ஒரே முறையில் ஏற்பிசைவை அங்கீகாரத்தை வழங்க வேண்டும், உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக ஏற்கப்பட வேண்டும், போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற தாய் தமிழ் கல்வி பணியின் தலைவர் திரு சிவகாளிதாசன் அவர்கள் அரசுக்கு எழுதிய கோரிக்கை மனு குறித்தும் அதற்கு அரசு அனுப்பியிருக்கிற விடை குறித்தும் என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார். தமிழ் வழி பள்ளிகள், தாய் தமிழ் பள்ளிகள் நலிவடைந்து வருகின்றன. ஏராளமான பள்ளிகள் மூடப்பட்டு இருக்கின்றன. இந்நிலையிலே அந்த பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு அரசே ஊதியத்தை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அரசு ஏற்கவில்லை, மறுத்து விடை அளித்திருக்கிறது.
என்பதை வருத்தத்தோடு பதிவு செய்தார். அரசு அதை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும், மேலாய்வுக்கு உட்படுத்த வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிற அனைத்து தாய் தமிழ் பள்ளிகளையும் செம்மைப்படுத்தக்கூடிய வகையிலே அரசு உதவுவதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தினூடாக நான் அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கும் இதை வாய்ப்பு கிடைக்கிற போது நேரிலே எடுத்துரைத்து வலியுறுத்துவேன் என்பதையும் உங்களுக்கு நான் ஒரு உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்கள் இங்கே பேசுகிற போது என்னுடைய சிறு பங்களிப்பு குறித்து சிலாகித்து சொன்னார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். அவர் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடக்கத்திலிருந்து உற்ற துணையாக இருந்து வருகிறோம். அவ்வளவுதான், அதில் வேறொன்றும் சிறப்பு இல்லை. ஆனாலும் கூட ஒரு தகவல், இந்த கோரிக்கைகளில் விடுதலை சிறுத்தைகளுக்கு 100 விழுக்காடு உடன்பாடு இருக்கிறது என்பதுவும் அவருடைய பேச்சில் உணர வேண்டிய செய்தியாகும். இதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. தமிழை பயிற்று மொழியாக்க வேண்டும் என்பதிலும், உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக இருக்க வேண்டும் என்பதிலும், தாய் தமிழ் பள்ளிகள் நலிவடையக்கூடாது, மூடுகிற நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதோடு மட்டுமில்லாமல் இன்னும் ஏராளமான பள்ளிகளை உருவாக்க வேண்டும், அதற்கு அரசு உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்பதிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 100 விழுக்காடு உடன்பாடு இருக்கிறது என்பதை பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்களின் உரை உறுதிப்படுத்துவதாக நான் நம்புகிறேன். அருமை தோழர்களே, தமிழ் பயிற்று மொழி நான் படித்த காலத்தில் கல்லூரிகள் வரையில், பல்கலைக்கழகம் வரையில், பல்லூரிகள் வரையில் இருந்தது. இப்போதுதான் நான் தோழர் சிவகாளிதாசன் மற்றும் ஐயா அவர்களிடத்திலே பேசி கொண்டிருந்த போது சில தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டேன். நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, வேதியியல், இளம் அறிவியல் வேதியியல் பட்டவகுப்பை மாநில கல்லூரியிலே முடித்தேன். எனக்கு எடுப்பிலேயே அனுமதி, இந்த சேர்க்கைக்கான அனுமதி கிடைக்கவில்லை. அட்மிஷன், வறண்ட அட்மிஷன் என்று சொல்வார்கள். கடைசி நேரத்தில் யாரும் சேராத போது ஒன்று ரெண்டு இடங்கள் காலியாக இருந்தால் வந்து கோரிக்கை விடுக்கிற மாணவர்களின் கோரிக்கையை பரிசீலிப்பார்கள் கல்லூரி நிர்வாகம். அப்படி மாநில கல்லூரிகளே 1979 எனக்கு இதுவரை உங்களிடமிருந்து அழைப்பு எதுவும் வரவில்லை, படிப்பதற்கு அனுமதி கிடைக்கவில்லை, எனக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று விண்ணப்பம் எழுதி முதல்வரிடத்தில் கொடுத்துவிட்டு காத்திருந்தேன். அப்போது துணை முதல்வர் வெளியே வந்து என் பெயரை சொல்லி அழைத்து என்னை கேட்டார், தமிழ் மீடியம் படிக்கிறாயா என்று கேட்டார். தமிழ் மீடியம் படிப்பதாக இருந்தால் இடம் உனக்கு உண்டு, ஓரிரு இடம்தான் காலியாக இருக்கிறது என்று சொன்னார். நான் உடனே அதற்கு இசைவளித்தேன். அப்படித்தான் எனக்கு இடம் கிடைத்தது. தமிழ் வழியிலே படித்தால் அப்போது படிக்கிற மாணவர்களுக்கு உதவித்தொகையாக 300 ரூபாய் தருவார்கள். அடுத்த நாளே எனக்கு கல்லூரியில் தமிழ் வழி படிக்கிற மாணவர்களையெல்லாம் அழைத்து அந்த உதவித்தொகையை வழங்குவது போல் எனக்கும் 300 ரூபாய் பணம் கொடுத்தார்கள். அந்த பணத்தை வைத்து தான் புத்தகங்கள் அனைத்தையும் நாங்கள் வாங்க முடிந்தது. தமிழ் வழி படிக்கிற மாணவர்களுக்கு அப்படி ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்போது இருந்தது. இளம் அறிவியல் 3 காலம் முழுமையாக அனைத்து வேதியியல் பாடங்களையும், கரிம வேதியியல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கனிம வேதியியல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பௌதிக வேதியியல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எல்லாவற்றையும் தமிழிலேயே படித்தோம். ஆங்கிலம் மட்டும்தான் பாடமொழி, ஒரே ஒரு பாடம், 2 அரையாண்டு தேர்வுகள் செமஸ்டர்,
ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் முதல் வகுப்பு முதலாண்டில் மட்டும்தான் இந்த இரண்டு ஆங்கில பாடங்களையும் தேர்ச்சி பெற்றுவிட்டால் அதன் பிறகு ஆங்கிலமே கிடையாது. மூன்று ஆண்டுகளை முடித்த பிறகு முதுகலை படிப்பதற்கு நான் சென்னை பல்கலைக்கழகத்திலே விண்ணப்பம் செய்தேன். எனக்கு அப்போது குற்றவியல் துறையில்தான் சேர்க்கை கிடைத்ததுக்கு கிரிமினாலஜி. முதுகலையை பொறுத்தவரையில் தமிழ் மீடியமே கிடையாது, ஆங்கில வழிதான் முழுமையாக. ஒன்றாம் வகுப்பிலிருந்து பட்ட வகுப்பு வரையில் நான் தமிழ் வழியிலேயே படித்து வந்ததனால், ஆங்கிலத்தை ஒரு பாடமொழியாக மட்டும் படித்ததனால் முதுகலை வகுப்பிலே எனக்கு பெரும் போராட்டமாகிவிட்டது. அவர்களின் ஆங்கில உச்சரிப்பை புரிந்து கொள்ள முடியவில்லை, நிறைய சொற்கள் அறிமுகம் இல்லை. ஆங்கில வழி பாடம் என்னை கடுமையான மன உளைச்சலுக்கு தள்ளியது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. படிப்பை கூட பாதியிலேயே விட்டுவிடலாமா என்கிற அளவுக்கு கடும் மன அழுத்தத்திற்கு நான் ஆளானேன். என்னுடைய துறை தலைவர் முனைவர் சொக்கலிங்கம் அவர்கள் ஒரு நாள் தனியே என்னை அழைத்து ஒரு 10 நிமிடங்கள் பேசினார். என்னை ஊக்கப்படுத்தினார். உனக்கு புரியாவிட்டாலும் கூட வகுப்பிலே அமர், தொடர்ந்து வகுப்புக்கு வா, அட்டெண்டன்ஸ் உனக்கு மிகவும் குறைவாக இருக்கிறது, அதை காரணம் காட்டி உன்னை நான் டெர்மினேட் பண்ண முடியும், கட்சி அமைப்பை விட்டு கூட நீ பள்ளி நிர்வாகத்தை விட்டு கல்லூரியை விட்டு பல்கலைக்கழகத்தை விட்டு நீக்கிவிட முடியும், ஆனாலும் உன்னுடைய எதிர்காலம் பாழாகிவிடக்கூடாது, அதனால் நீ கட்டாயம் வர வேண்டும் என்று எனக்கு அறிவுரை சொல்லி 2வது ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக உனக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் வகுப்பிலே நீ அமர வேண்டும் என்று சொன்னார். சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொன்னார், நான் உன்னை கவனித்து வருகிறேன், உனக்கு நன்றாக கிராஸ்பிங் பவர் இருக்கிறது, பேசும்போது சொல்லுவதை அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறாய், அதை நீ நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்கிறாய், எனவே ஆங்கிலத்தை உள்வாங்குவதும் உனக்கு எளிதுதான், கொஞ்ச நாள் சிரமப்பட வேண்டியிருக்கும், நீ புத்தகத்தை படித்து கூட தெரிந்து கொள்ள வேண்டாம், ஆசிரியர்கள் சொல்லுவதை கேட்டு அதை வைத்தே நீ தேர்வு எழுதினால் தேர்ச்சி பெற்று விடுவாய் என்ற ஒரு ஊக்கத்தை எனக்கு தந்தார். அதன் பிறகு நான் அவர் சொன்னதைப் போல நாள்தோறும் வகுப்புக்கு போனேன், ஆசிரியர்கள் சொல்லுவதை ஓரளவுக்கு சிரமப்பட்டு புரிந்து கொண்டேன். அவர் சொன்னதைப் போலவே த அரியர்ஸ் முதலாண்டிலே வைத்திருந்த அத்தனை பாடங்களையும் அதற்கு அடுத்த செமஸ்டரிலே எழுதுகிற போது எல்லாவற்றையும் கிளியர் செய்தேன், பாஸ் தேர்ச்சி அடைந்தேன். ஆங்கிலத்தில் என்னால் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற முடிந்தது. 2வது ஆண்டிலே ஒரே ஒரு சைக்காலஜி உளவியல் தொடர்பான ஒரே ஒரு பாடம் மட்டும் நான் தேர்ச்சி பெற முடியாமல் போனது. பிறகு அதை தனியே எழுதி தேர்ச்சி பெற்றேன். ஆங்கில வழியில் முதுகலை கல்வி, ஆங்கில வழியில் ஆராய்ச்சி கல்வி, ஆங்கில வழியில் உயர் கல்வி ஆகியவையும் இருக்கிறது. அதனால் ஆரம்ப கல்வியை ஆங்கில வழியிலேயே பயிற்றுவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று ஆளும் தரப்பை சார்ந்தவர்கள் வாதிடுகிறார்கள். இந்த புள்ளியில் நாம் விரிவான உரையாடலை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஆராய்ச்சி படிப்பு வரையில் தமிழ் வழியிலே முடியுமா என்கிற கேள்வி. இலங்கையிலே மருத்துவத்தையே தமிழில் பயிற்றுவித்து வருகிறார்கள். தமிழ் இனத்திற்கு எதிரான அரசு அங்கே நடக்கிறது, சிங்கள அரசு. ஆனால் அங்கே மருத்துவமே தமிழில் பயிற்றுவிக்கப்படுகிறது. அங்கே முடியும் போது ஏன் இங்கே முடியாது என்கிற கேள்வியும் நமக்கு எழுகிறது. ஆனாலும் கூட முதுகலை படிக்கிற போதும் ஆராய்ச்சி படிக்கிற படிப்புக்கு செல்லுகிற போதும் இந்த தமிழ் வழி பயிலும் மாணவர்கள் போராடாத அளவுக்கு, மன அழுத்தத்திற்கு ஆளாகாத அளவுக்கு அவர்களை நாம் தயார்படுத்த வேண்டிய ஒரு கேள்வியும் ஒரு பொறுப்பும் நம் முன்னால் இருக்கிறது. சில அதிகாரிகளிடத்திலே அமைச்சர்களிடத்திலே பேசுகிற போது, இது குறித்து பேசுகிற போது அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுவதெல்லாம் இதுதான். ஆனால் கர்நாடகாவிலே, கேரளாவிலே, ஆந்திராவிலே, சொல்லப்போனால் கர்நாடகாவிலே கட்டாயமாக எந்த மொழியை தாய்மொழியை கொண்டவர்களாக இருந்தாலும்
அவர்கள் கன்னடம் பயின்றாக வேண்டும், கன்னடம் பயின்றுதான் பட்ட வகுப்புக்கே போக முடியும். அப்படி ஒரு நிலை அங்கே இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் பிறமொழி பேசக்கூடியவர்கள் தமிழை படிக்காமலேயே பட்ட வகுப்பை முடிக்க முடியும், முதுகலையும் முடிக்க முடியும், ஆராய்ச்சி முனைவராகவும் அவர்கள் வர முடியும். பிறகு அவர்கள் பள்ளி கல்லூரி ஆசிரியர் பெருமக்களாகவும் பணி செய்ய முடியும் என்கிற நிலை இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆரம்ப பள்ளிகளில் இப்போது தமிழ் பயிற்று மொழி என்பதே இல்லை என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது நாளடைவில் நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் கூட அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த வாதத்திற்கு, இந்த கருத்துக்கு நாம் என்ன மாற்று கருத்தை சொல்லுவது என்பதிலே ஒரு தேக்கம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். இது குறித்து நாம் விரிவாக உரையாட வேண்டிய தேவை இருப்பதாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை தோழர்களே, சட்டம் படிக்கும்போது நான் ஆங்கில வழியில் போய் சேர்ந்தேன். தமிழ் வழியும் இருந்தது, ஆனால் ஆங்கில வழியில் தமிழ் வழி இல்லை என்று கருதுகிறேன். சென்னை சட்டக்கல்லூரியிலே இருந்தது, எனக்கு ஆங்கில வழியில் தான் இடம் கிடைத்தது. ஆனால் என்னால் ஆங்கில வழியிலே மறுபடியும் தேர்வு எழுத முடியவில்லை. புரிந்து கொள்ளுகிறேன், தேர்வு எழுத முடியவில்லை. ஒரே ஒரு செமஸ்டர் எழுதி பார்த்தேன், முடியவில்லை. பிறகு ஆங்கில வழியில் கற்றேன், தேர்வுக்கு மட்டும் தமிழ் வழியில் படித்து தமிழிலே எழுதிதான் சட்டத்தை நான் தேர்ச்சி பெற்றேன். என்னுடைய சட்ட படிப்பு தமிழில் தேர்வு எழுதினேன். பிறகு 10-15 ஆண்டுகளுக்கு பிறகுதான் முனைவர் பட்டம். இப்போ ஓரளவுக்கு என்னால் ஆங்கிலத்தை எழுத முடியும். படித்து உள்வாங்கியதை மறுபடியும் எழுத முடியும் என்கிற அளவுக்கு அதை நான் தேற்றிக்கொண்டேன். இந்த போராட்டங்கள் நம்முடைய வாழ்வில் சந்தித்த ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையிலே இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு தேவை என்று கருதி இதை முன்வைத்திருக்கிறேன். பயிற்று மொழி ஆரம்ப பள்ளிகளில், உயர்நிலை பள்ளிகளில், மேல்நிலை பள்ளிகளில் கட்டாயம் தேவைப்படுகிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை அரசின் கவனத்திற்கு நாம் எடுத்து செல்வோம். அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த கருத்துக்கும் நாம் ஏதேனும் மாற்று கருத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மிடத்திலே ஒரு செயல்திட்டம் தேவை என்கிற வகையிலே இந்த கருத்தை உங்களோடு நான் மனம் திறந்து பகிர்ந்து கொண்டேன். இந்த இயக்கம் முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கும் இதை எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உள்ளது என்பதை நான் உணர்வேன். ஆகவே இந்த கோரிக்கைகளை தமிழக அரசின் கவனத்திற்கு, முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல எம்மால் ஆனதை கட்டாயம் செய்வோம் என்பதை சொல்லி விரைந்து நான் விடைபெற வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருப்பதால் இடையிலேயே செல்லுகிறேன். பொறுத்தருள வேண்டுமென கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.